உள்ள வச்சு நீங்க ஸ்டஃப்ட் வந்து கச்சிகாய் பண்ணலாம் தேங்காய் சக்கரை எல்லாம் வச்சு ஆமா நெக்ஸ்ட் நினைக்கிறீங்க ஒரு டிசைன் நீங்க ஆட் பண்ணனும் நினைக்கிறீங்க நெக்ஸ்ட் வந்து பெர்ஃபெக்ட்டா வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு மேகக்கூட்டம் மிதமிஞ்சி இருக்குது இடியும் மின்னலும் ஹெவியா வரும் போல தெரியுது கிளைமேட் சரியில்லை ரிட்டர்ன் ஆயிடலாம் வழக்கமா நம்ம எல்லா வீடியோட கமெண்ட்லயுமே வந்துட்டு நெக்ஸ்ட் என்ன வீடியோ பண்ணலாம்னு உங்களுடைய சஜஷனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது மேக்ஸிமம் எல்லாருமே நாப்டால் ட்ரோல் பண்ணுங்கன்னு தான் போடுறீங்க உங்களுக்கு நான் ரொம்ப டென்ஷன் கொடுத்துட்டேன் அதெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்க அதுலயும் குறிப்பா நாப்டால் ட்ரோல் போட்டு அதுல கேட்டாலும் அதுலயும் வந்து நாப்டால் ட்ரோல் பண்ணுங்கன்னு தான் சொல்றீங்க ஸோ உங்களுக்காகவே இந்த வாட்டி தேடி கண்டுபிடிச்சி சிறப்பான சம்பவங்கள்லாம் கொண்டு வந்திருக்கேன் செஞ்சிடலாமா எனக்கு என்னமோ இங்க ஒரு பெரிய சீனே நடக்க போற மாதிரி டவுட்டா இருக்கு கரெக்ட் அப்ப அந்த சீன் யார் நம்ம பாத்தே அவனு போய் லைன் கட்டி வர டெக்கரேஷன் பண்ணீங்க நீங்க ஏதாவது அடிஷனலா நீங்க ஏதாவது ஃபிட் பண்ணனும் நினைக்கிறீங்க ஒரு டிசைன் நீங்க ஆட் பண்ணனும் நினைக்கிறீங்க இரு 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 கொஞ்சம் அப்படியே பேக்ல போ ஒன் ஸ்டெப் பேக் மேன் பேக் 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 இப்ப தச்சி காமிங்க அது எவ்வளவு அழகா தைக்குதுன்னு நானும் பாக்குறேன் என்னடா தைக்க சொன்னா நூலை இங்கே இருந்து அங்க வரைக்கும் புடிச்சு வச்சிருக்கீங்க இதுக்கு எதுக்குடா நாங்க காசை கொடுத்து உங்க மிஷினை வாங்கணும் இந்த முக்குல இருந்து அந்த முக்கு வரைக்கும் நான் கயிறியே புடிச்சுப்பேன் ஆஹா இவன் அவனே தாப்பா எல்லாமே ஸ்டிச் பண்ணி காட்டுவோம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்த மெட்டீரியல் நீங்க பாக்குறீங்க எவ்வளவு சிம்பிளா உங்களுக்கு இருக்க போகுது இரு இரு அதுக்கு பேர் தையல் மிஷினா இல்ல ட்ரில்லிங் மிஷினா நின்ன இடத்தை விட்டு தாண்ட மாட்டுது அட என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா இதுக்கு நான் கடையில ₹1 கொடுத்து குண்டூசியை வாங்கி ஒரே இடத்துல குத்திட்டு போயிருவேனே அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தோசை வந்து பெர்ஃபெக்ட்டா வரதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறைய இருக்கு என்னது இதுக்கு பேர் தான் உங்க ஊர்ல பெர்ஃபெக்ட்டா வந்த தோசையா இல்ல ஓ மனசாட்சியை தொட்டு சொல்லு இதுக்கு பேர் தோசைன்னு சொன்னா முதல்ல அந்த தோசை நம்புமா நம்பிக்கை வாழ்க்கையின் ஆதாரம் இங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இட்லி செய்யறதுக்கு ஆகட்டும் தோசைக்கு ஆகட்டும் எல்லாமே வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா இருக்க போதுங்க நீ சுட்டது தோசையும் இல்லாம இட்லியும் இல்லாம ரெண்டும் கலந்த கலவையா ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு அது எங்களுக்கு பெர்ஃபெக்ட்டா இருக்குன்னு வர சொல்ற பத்தியா கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ போவோம் என்ன பண்ணிருவானுங்க நார்மலா கரண்ட் கட் ஆச்சுன்னு இப்படி கேன்ல வச்சு போவோம் இன் கேஸ் ஐயோ என்னங்காச்சு ஏண்டா கேண்டில் நெருப்ப ஊதுனா அது அணைஞ்சிரும் தெரியாத மக்கு பேரடா நீ கண்டுபிடிக்கணும் போலயே கடைசி வரைக்கும் ஆனா இது அப்படியே எடுத்துட்டு போய் அடுப்புல போட்டு எரிச்சிருங்க ஏன்னா இத வச்சு எந்த பயனும் இல்ல கிச்சன் ஏரியால மட்டும் கிடையாது ஹால்ல பெட்ரூம்ல எங்க வேணா யூஸ் பண்ணிக்க முடியும் ஏன் ஹால் கிச்சனோட நிப்பாட்டீங்க கவர்மெண்ட் கிட்ட பேசி ஸ்ட்ரீட் லைட்ஸ் இருக்கு இல்லையா அதெல்லாம் கழட்டிட்டு உங்களுடைய இந்த எமர்ஜென்சி லைட்டை வாங்கி ஒரு 4 லைட்டை மாட்டி விட்டா ஊருக்கே வெளிச்சம் வந்துடும் சொல்லிட வேண்டியதானே போனதுக்கு அப்புறம் கூட அந்த தாத்தா எப்படி இண்டக்ஷன் ஸ்டவ்ல சமைச்சிட்டு இருக்காரு
என்னது பிரகாசமா இருக்குமா? உண்மையதான் சொல்றீங்களா? என்னடா கரண்ட் போயிடுச்சு? ஏண்டா நீங்க சொன்ன அந்த பிரகாசம் இதானா? ஒரே இருட்டா இருக்கே. பவர் கட் ஆயிருச்சுங்க. ஓ என்ன பண்றது? ஒண்ணும் பிரச்சனை இல்ல, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இங்க எமர்ஜென்சி லைட் இருக்கா? இந்த அளவுக்கு பிரைட்டா இருக்கு நீங்க பாக்குறீங்க. டேய் நீங்க இங்க வந்துட்டீங்களாடா, ஓடுங்க ஓடி போயிருக்கடா. மாட்டாங்க. சரிப்பா, ஏன் அவங்க ஒரே ஷாட்ல அதை க்ளோஸ் பண்ணி ஓபன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தானே கேக்குறீங்க? அது ஏன்னு நீங்களே பாருங்க. தேங்காய் உள்ள வச்சு நீங்க ஸ்டஃப்டு வந்து கச்சிக்காய் பண்ணலாம். தேங்காய் சக்கரையை வச்சு. ஆமா. எல்லாத்தையும் பார்த்து பார்த்து எடிட் பண்ண நீங்க இந்த ஒரே ஒரு இடத்த மட்டும் கோட்டை விட்டீங்களேப்பா. நடைபெறும் போது வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாது. ஓ அப்படியா? அப்போ உங்களுடைய இந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணும்போது எந்த விதமான டேமேஜும் இருக்காதுன்னு சொல்ல வரீங்க அப்படிதானே? ஆமா ஆமா. ட்ரை ஃப்ரூட்ஸ் வச்சு நீங்க வந்து கர்ஜிகாய் பண்ணலாம். இந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டான அந்த ஷேப் நீங்க பாக்குறீங்க. இந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து டேஸ்டியாவும் ஈவினிங் ஸ்நாக்ஸ். இந்த ஸ்டஃப்பிங் பூரி மேக்கர்லயே ஃப்ரண்ட் சைடு மட்டும் தான் நமக்கு கேமரால காட்டுவாங்களே தவிர்த்து இங்க பாரு, நல்லா நாம இங்க பா, என்ன பாக்குறப்பல இதே வேலைய செய்றீங்க. பின்னாடி சைடை காட்டவே மாட்டாங்க. அது ஏன் தெரியுமா? கொஞ்சம் பாருங்க. இதுக்குள்ள வச்சு நீங்க ஜஸ்ட் இப்படி ஒரு பிரஸ் லாங் பிரஸ் பண்ணீங்க அப்படினா இந்த மாதிரி பெர்ஃபெக்ட்டான ஒரு ஷேப்ல நீங்க வரத நீங்க பாப்பீங்க. ஆக மொத்தத்துல இவங்க உருட்ட கூடிய இந்த உருட்டெல்லாம் ஒரு வெரைட்டியா ரெண்டு வெரைட்டியா ஏகப்பட்ட வெரைட்டி பூரிய உருட்டுவாங்கன்னு பார்த்தா வகை வகையா வெரைட்டி வெரைட்டியா உருட்டிட்டு இருக்காங்க. சரி ஓகே, அடுத்த உருட்டுக்கு போங்க. ஆனா நல்லது, இது வந்து ஹைட்ரேஷனுக்கு ரொம்ப நல்லது. இப்போ வந்து பாத்தீங்கன்னா வாட்டர்மேலன் ஜூஸ் உங்களுக்கு இருக்கு, அதுல வந்து சீட்ஸ் அதோட பல்ப் செப்பரேட்டா போக போதே. அங்க கொஞ்சம் நல்லா கவனிச்சு பாருங்களே, இவங்க போற ஃப்ரூட்ஸ்ல இருந்து வரக்கூடிய ஜூஸ் எல்லாம் சொட்டு சொட்டா தான் வடியுது. ஆனா ஃப்ரூட்ஸ் எல்லாம் அரைக்குறையா அரையாம அப்படியே வெளியே வந்துகிட்டு இருக்கு. அப்படியே கையிலேயே புளிஞ்சி பார்த்தாலே ரெண்டு கிளாஸுக்கு ஜூஸ் ரெடி பண்ணலாம் போல இருக்கு. ஆனா நீ என்ன சொல்ற, ஸ்க்வீசிங் டெக்னாலஜிங்கிறதுனால கம்ப்ளீட்டா ஃபுல் ஜூஸும் உங்களுக்கு கிடைக்க போகுது. சரி எல்லாத்தையும் விடு, மத்த ஜூஸ் மேக்கர்ல இல்லாத அந்த ஸ்பெஷாலிட்டி உங்க ஜூஸ் மேக்கர்ல என்ன இருக்கு அத சொல்லு. சொல்லிரவா? சொல்லுங்க. பவர் கட் ஆனாலும் இந்த ஜூஸரை நீங்க பயன்படுத்திக்க முடியும். சர்க்கரை சுகர் ரெண்டு ஒண்ணுதான் இல்ல, நீங்க கிரேப்ஸ் ஆகட்டும் இல்ல ரெண்டு ஒண்ணுதான்.
ஒழுங்கா பேசதும் புரியல. திரும்ப திரும்ப ஒரே மாதிரி தான் சொல்றோம். ஆவத்த மனுஷனுக்கு என்ன பேசன் கூட தெரியாம மேஜர் சுந்தரராஜன் மாதிரி தமிழ்ல ஒரு தடவை இங்கிலீஷ்ல ஒரு தடவைன்னு சொல்லிட்டு இருக்காப்ல. இதுவரைக்கும் என் குறைய யார்கிட்டயும் சொன்னதில்ல, இப்போ எப்படி சொல்றதுன்னு புரியல. சரி ஓகே, அவர் ஒரு பக்கம் இப்படியே புலம்பிட்டு இருக்கட்டும், நம்ம கிளம்பிடுவோமா? அந்த திருப்தி நமக்கு போதும். அந்த ஃப்ரூட் கண்டென்ட்ல இருக்கிற அந்த நீ இங்கே தங்கிட்டியா? எனிவே, இன்னைக்கு இந்த நாப்டால் கொடுமைகளை பார்த்து நீங்க எல்லாம் கொஞ்சமாச்சு சிரிச்சிருப்பீங்கன்னு நம்புறேன். ஒருவேளை நீங்க சிரிச்சிருந்தீங்கன்னா மறக்காம அதை வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அண்ட் அடுத்து என்ன வீடியோ பண்ணலாம், முக்கியமா நாப்டால் இல்லாம என்ன வீடியோ பண்ணலாம் அப்படின்ற உங்களுடைய கருத்துகளையும் சஜஷனையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. புதுசான கண்டென்ட் இருந்தா கூட சொல்லுங்க, கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் நீங்க கண்டினியூஸா பாக்கணும்னு மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு பெல் ஐகான் சும்மாவே உட்காந்துருப்பான், ஒளிஞ்சு உட்காந்துருப்பான், அவனோட நடுக்கு கொட்டி விட்டீங்கன்னு வைங்களேன், நான் போடுற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு டான் டான் வந்து சேர்ந்துடும். ஸோ மீண்டும் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோட சூப்பரான ரிவ்யூட சூப்பரான ட்ரோலோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அண்ட் தேங்க்ஸ், பை ஃப்ரம் ஷாஃபி, டாடா, பை பை அண்ட் டேக் கேர்.